வணக்கம். தமிழால் இணைந்தோம், தமிழால் வளர்ந்தோம். நான் உங்கள் தமிழ் தோழன். நம்ம இன்று எதை பற்றி பேச இருக்கிறோம் என்றால், தில்லி விஷவாயு திணறும் மக்கள், அதாவது டில்லியில் வந்து பயங்கரமான காற்று மாசுபட்டிருக்கு. ஸோ அந்த காற்று மாசு ஏற்படுத்தினதுனால, காற்று மாசு அதிகமானதுனால அங்கே வந்து மக்களுக்கு வந்து கண் எரிச்சல், தொண்டவலி, ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி பயங்கரமாக ஏற்கனவே அங்கே வந்து காற்று மாசு இருக்கும். ஸோ இதை பற்றிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஷவாயு, அதாவது இருந்த இதை விட அதிகமான இதில் போயிருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன, அதுக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு, ஸோ இப்போ என்ன தான் பண்ண போகிறாங்க, காற்று நடந்து போயிட்டு இருக்கும்போதே அந்த சுவாசத்தை வந்து நம்ம சுவாசிக்கிறதுக்கு நல்ல காற்று இருந்தால் தான் நம்ம வந்து சுவாசிக்க முடியும், இல்லைன்னா பயங்கரமான ஒரு பிரச்சனைக்கு இந்த மக்கள் ஆளாவார்கள். இந்த பிரபஞ்சம் வந்து பயங்கரமாக வந்து திருப்பி அடிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பேச போகிறோம். ஸோ அதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் தமிழ் தோழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் பட்டனை அமுக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சார். ஓகே, டில்லி அங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை அதிகம், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, நம்மளுடைய பாராளுமன்றம் அங்கே தான் இருக்குது, நிறைய விஷயங்கள் கொண்ட அந்த தில்லி மாநகரம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு காற்று மாசு அப்படிங்கிற மாதிரி, அதாவது விஷவாயு விட அதிகமாக இருக்குங்கிற அளவுக்கு அது போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த காற்று மாசை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள அரசு வந்து பயங்கரமாக சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் வந்து ரோட்டில் நடந்து போனால் கூட அவங்களுக்கு வந்து கண் எரிச்சல், உடம்பில் அலர்ஜி, தொண்டவலி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. ஹாஸ்பிட்டலுக்கு படையெடுக்கக்கூடிய மக்கள் 20%-30% அதிகமாக மருத்துவமனைகளை நாடி செல்கின்றனர். அந்தளவுக்கு காற்றின் மாசு மிக அதிகமாக இருக்கிறது. அதனுடைய தரம், அந்த காற்றினுடைய தரம் வந்து பார்த்திங்கன்னா 60 மைக்ரோகிராம் அளவுக்கு காற்று மாசு இருக்குது அப்படின்றாங்க. 60 மைக்ரோகிராமே அதிகம். அதில் 60 மைக்ரோகிராமை விட இருந்தால் அதனுடைய தரம் வந்து காற்று மாசுன்னு அர்த்தம். ஆனால் அந்த 60 மைக்ரோகிராமை விட 8 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க நிபுணர்கள் சொல்கிறாங்க. இப்போது 8 மடங்கு அதிகமான காற்று மாசுபட்டு இருந்ததுன்னா அந்த காற்றை சுவாசித்தா ஒரு மனிதன் வந்து இறப்பை கூட இறப்புக்கு கூட ஆளாவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற அளவுக்கு அந்த மருத்துவர்கள்லாம் கூறுகிறார்கள். அந்த மாதிரி ஒரு காற்று மாசு. அது போக அந்த அரசு வந்து இப்போதைக்கு வந்து ஏற்கனவே வந்து இந்த பட்டாசு வெடிக்கிறதுக்கெல்லாம் வந்து தடை இருக்குது. பட்டாசு பயன்படுத்துவதற்கு தடை, விற்பதற்கு தடை, வாங்குவதற்கு தடை என்று ஏற்கனவே அந்த தடை அப்படிங்கிற அந்த திட்டம் அமலில் இருக்குது. அதே மாதிரி போக்குவரத்து நடைமுறை விதிகள்லையும் நிறைய இந்த கார் உள்ள நம்பர்ஸ் வந்து இந்த தேதியில் தான் பயணிக்கணும், இந்த கார் இத்தனை நம்ம இதுக்கு பயணிக்கணுங்கிற மாதிரிலாம் நிறைய இது இருக்குது. அது போக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நிறைய சோசியல், அதாவது ட்ரெயின் பயன்படுத்துறது, பஸ்ஸை பயன்படுத்துறது, அந்த மாதிரி இதை பயன்படுத்த அறிவுறுத்துகிறார்கள். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. அது போக அத்தியாவசியமற்ற கட்டுமான பணிகளுக்கும் தடை விதித்திருக்கிறார்கள் இப்போது கெஜ்ரிவால் அரசு. அந்த மாதிரி அத்தியாவசியமற்ற கட்டுமான பணிகள் நடந்ததுன்னா அதை கண்காணித்து எந்தெந்த பகுதியிலெல்லாம் வந்து கட்டுமான பணிகள் நடக்குதோ அந்த கட்டுமான பணிகளுக்கு வந்து தடை விதிச்சிருக்கிறாங்க. இது காணாதுன்னு ஸ்கூலுக்கு வந்து இந்த வெள்ளிக்கிழமையும் நேற்றும் இன்றைக்கும் வந்து லீவு கொடுத்துருக்குறாங்க. அந்தளவுக்கு காற்று மாசு வந்து ரொம்ப அதிகமானதுனால ஸ்கூல் லீவு, ஆஃபீஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இன்னும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்து வீட்டிலே இருந்துக்கோங்கப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி காற்று மாசு வந்து அதிகமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு தில்லி மாநகரம். ஸோ இப்போ தில்லியில் மட்டும்தான் காற்று மாசு அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே நமக்கெல்லாம் அதெல்லாம் வராதப்பா அப்படின்னு நினச்சி ஓட முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ இந்த நவம்பர் மாதம் குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகுது, மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மழைக்காலம் குளிர்காலம் வந்து ஏற்கனவே வந்து காற்று அதிகமாக இருக்காது, ஈரப்பதம் தான் அதிகமாகும். ஸோ இந்த ஈரப்பதம் அதிகமாகும் போது, காற்று அதிகமாகும் போது இன்னும் வந்து காற்று மாசு அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. அது போக இந்த பஞ்சாப்,
போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை அந்த விவசாயிகள் அவர்களுடைய இயற்கை கழிவுகளை எல்லாம் வந்து எரிக்கிறாங்க. இப்போது அது எரிக்கிறதுனால அதனாலையும் காற்று மாசு அதிகமாகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போது தில்லி மாநகர மக்கள் வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை வந்து தலை தூக்கி நின்றுருக்கு. ஸோ குழந்தைகள் இவங்கெல்லாம் வந்து ரோட்டில் போகிறத கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க, அப்படியே போனீங்கன்னா கூட மாஸ்க் போட்டுட்டு போங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த சுகாதாரத்துறை அறிவுறுத்தி இருக்கிறார்கள். சுகாதாரத்துறை அமைச்சர் கூட இதை வந்து இப்போதைக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதனால் நாங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆக்ஷன் எடுத்துருக்குறோம். ஸோ இந்த கட்டுமான பணிகள் இதெல்லாம் தடை பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத தில்லி அரசு சொல்லியிருக்குது. ஸோ இந்த மாதிரி தில்லியில் பயங்கரமான ஒரு காற்று மாசு, அதுவும் விஷவாயு அளவுக்கு அது உயர்ந்திருக்கு, 8 மடங்கு அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத நினச்சாலே நமக்கே ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ டெல்லிக்கு பயணிக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, அங்கே வாழக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, ஸோ உங்களுடைய உடல் நலனை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அது போக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம சென்னை மற்ற பெருமாநகரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மரங்களெல்லாம் அழிக்கப்பட்டு காடுகள் இல்லை, எல்லாமே வந்து கட்டிட காடுகளாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் காற்று மாசு இருக்கத்தான் செய்யும். ஸோ இப்போ சென்னையில் கொஞ்சம் மழை பெய்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் பருவமழை வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருப்பதால் தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்களில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலையில் இன்னும் வந்து இப்போ நம்ம போகியாக இருந்தாலும் சரி, ஜனவரி மாதம் குளிர் வரும். ஸோ அந்த போய் டயத்தில் நிறைய போட்டு எரிப்பாங்க, சென்னை மாநகரமே அப்படியே ஸ்தம்பிச்சு இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு நம்மளால் காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு பார்த்தோம்னா இது பனி மூட்டமா இல்லை புகை மூட்டமா அப்படின்ன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து கொஞ்சம் குறைக்கணும். தேவையற்ற கழிவுகள்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து எரிக்கக்கூடாது. அதே மாதிரி நிறைய பிளாஸ்டிக் கழிவுகளை போட்டு எரிக்கிறாங்க, அதிலிருந்து வரக்கூடிய வாயுக்கள் வந்து உடல்நிலைக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எங்கே பார்த்தாலும் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதாள சாக்கடையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணாங்கன்னா அந்த சாக்கடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இவங்க குடிச்சிட்டு போடுற பாட்டிலு, அதே மாதிரி அந்த தண்ணி பாட்டிலு எல்லாமே வந்து தூக்கி தூக்கி போட்டு அந்த தண்ணி பாட்டிலெல்லாம் அங்கங்கே கிடக்கு. அதாவது நம்மளுடைய சொந்த ஊர் சங்கரன் கோவில் அங்கேயும் பார்த்தாலும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ சென்னையை பார்த்தாலும் அந்த மாதிரி தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் தண்ணி பாட்டிலு, அதே மாதிரி சரக்கு பாட்டிலு, இந்த மாதிரி பாட்டிலுடைய மோகம் வந்து அதிகமாகி எல்லா இடங்கள்லையும் பாட்டில் இப்போ வந்து பயங்கரமாக கிடைக்கு. ஒரு ஈவன் ஒரு மத்திய கைலாஸ் சிக்னலாக இருந்தாலும் சரி, சென்னையினுடைய சிக்னல் சந்திப்பில் கூட பஸ்ஸில் போகிறவன் என்ன பண்ணுறான், குடிச்சிட்டு அந்த பாட்டில் அதாவது தண்ணி பாட்டிலை குடிச்சிட்டு அப்படியே நடு ரோட்டில் அப்படி தூக்கி போடுதான். இவன்லாம் படித்து என்னத்துக்கு அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. அதை விட ஒரு கொடுமை என்னென்னா, நான் ஒரு கார்பரேட்டில் வேலை பார்க்குறேன். இந்த கார்பரேட் கம்பெனிகளில் கூட அந்த லிஃப்டில் வரக்கூடிய மனிதர்கள், லிஃப்டில் வரக்கூடிய எம்ப்ளாயீஸ் சில பேர் வந்து தின்னுட்டு, ஆனால் நான் ஒரு நாள் கூட இவனை கண்ணால் பார்த்த கிடையாது, ஆனால் தின்னுட்டு இந்த சாக்லேட்டை திங்கிறது, சாக்லேட்டை தின்னுட்டு லிஃப்ட்டுக்குள்ளேயே அந்த பேப்பரை போடுறது, அதை கம்பெனியுடைய வாசலில் வந்து பேப்பரை போடுறது, ஏன் அதை டஸ்ட்பினில் போட மாட்டாங்களா, இவங்கெல்லாம் எதுக்கு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு வரானுங்க அப்படிங்கிற அளவுக்கு கோபத்தை இந்த சமுதாயத்தின் மீது, இந்த இளைய தலைமுறை மீது ஒரு பயங்கரமான ஒரு கோபம் வருகிறது. அந்த மாதிரி இருக்கிறாங்க. அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா பபுள் காமை தின்னுட்டு அந்த லிஃப்டில் ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த கம்பியில் ஒட்டி வைக்கிறது, இந்த மாதிரி மனிதர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலே பார்க்கவே சகிக்க முடியல. அந்த மாதிரி மனிதர்கள் உண்மையிலே சொல்கிறேன், அந்த மாதிரி யாராவது பண்ணிங்கன்னா ஒன்று நீங்கள் திருந்துங்க, இல்லை அப்படின்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து இருக்கிறது வந்து இந்த மாதிரி இந்த உலகத்தில் நீங்கள் இப்படி வாழ்கிறதே வேஸ்ட்டுங்க முதல்ல. அதாவது நீங்கள் இந்த சோசியலுக்கு இந்த உலகத்தை நாளைய தலைமுறை உங்களுக்கு ஒரு குழந்தை வந்து அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த பூமியை பரிசளிக்க வேண்டுமென்றால் நீங்கள் முதல்ல ஒழுங்காக இருக்கணும். நீங்கள் கரெக்டாக இந்த பூமியை வந்து நம்மளுக்கு கொடுத்த அந்த இயற்கை வளத்தை வந்து சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய காணொளியை நிறைவு செய்கிறேன். இதை அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள். இந்த எந்த கார்பரேட்டாக இருந்தாலும் சரி, எல்லா கார்பரேட்லையும் அந்த லிஃப்ட்டு மேலே வந்து இந்த மாதிரி லிஃப்ட்டு மேலே இருக்க ஒரு சின்ன கேப் இருக்குங்க, அந்த கேப்பில் கூட இவனுங்க சாக்லேட் தாளை போடுறானுங்கன்னா பாருங்களேன், இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியலை. அந்த மாதிரி இது ஆளுங்கள்லாம் வந்து கேமரா வச்சு பிடிச்சி அந்த கம்பெனிகள் வந்து இவங்களெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணி வெளியே அனுப்பியா அப்படின்னு சொல்லணும், அந்தளவுக்கு எனக்கு கோபம் இருக்குது. ஸோ இந்த ஹெச்ஆர்லாம் அந்த பாலிசியை வந்து நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். மிக்க நன்றி. உங்கள் தமிழ் தோழன்.